हलो फ्रेंड्स वेलकम टू जस्टिस कलनरी किचन इनकी जस्टिस कलनरी किचन सिरुगीरे कूट एप्डी ईसिया कुकर पड़लाम सोली पाकलाम सिरुगीरे वांगी नल्ला काम्बुगल इल्लाम वेरुम कीरैय मट्टुम किल्ली नल्ला मूणुल इरुंदु नालु तडवै नल्ला वाश पण्णि एडुत्तुकोंगा इंद माधिरी मूणुल इरुंदु नालु टेबल स्पून பாசி பருப்பை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இன்னும் நல்லா இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா 2 விசில் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சும் எடுத்துக்கலாம் நம்ம 3 விசில் போதும் நல்லா தாராளமாக பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ ப்ரெஷர் அடங்கணும்னு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் பருப்பு கீரை எல்லாமே ஒன்றா சேர்ந்துடணும் நம்ம ஸ்மாஷ் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரைக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் அரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கா முடிக்கும் ரொம்ப கம்மியாக தான் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு சின்ன தேங்காயில் தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதனால் தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் சேர்த்தோன்னா நல்லா ஒரு கொதி விட்டுருங்க ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த கீரை கூட்டு வத்த குழம்பு காரக்குழம்பு இதுக்கு ஒரு நல்ல குட் காம்பினேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸில் நம்ம கீ சேர்த்துட்டு கீரை சேர்த்து நல்லா சர்வ் பண்ணலாம் சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்